இந்த வீடியோல வந்து நம்ம blend mode பேஸ் பண்ணி வந்து animation வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த animation இருக்கு. ஓகே, இதல பாத்தீங்கன்னா இப்போ create பண்ண object வந்து இந்த object create பண்ணிருக்கோம். இப்போ வந்து இத வந்து இது கூட add பண்ணனும். சரிங்களா? சோ நான் இப்போ என்ன பண்றேன், last frame last இத செலக்ட் பண்ணிட்டு control first செலக்ட் பண்ணிட்டு then shift select இந்த இத செலக்ட் பண்ணிக்கிறோம். Then animations, animation ல போய்ட்டு constraint parent constraint. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், ப்ளே ஆகும்போது அதுவும் சேர்ந்து ப்ளே ஆகும், ரைட்? ஸோ அதே மாதிரி இப்போது இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுக்கணும், தென் ஷிஃப்ட் செலக்ட், தென் கன்ஸ்ட்ரெயின்ட் பேரண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். பார்த்தீங்கன்னா இது அனிமேட் ஆகும்போது அதுவும் சேர்ந்து அனிமேட் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இது ட்ராவல் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து ட்ராவல் ஆகணும். சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 30th ஃப்ரேமில் வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 30th ஃப்ரேம்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஃப்ரேம் தள்ளி நான் என்ன பண்ணுறேன், கீ செட் பண்ணுறேன், ஷிஃப்ட் ஏடபிள்யூ. ஓகே, அகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 80th ஃப்ரேமில் வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் இப்படி வந்து நிற்குது. ஓகே, நான் இது இன்னும் ஸ்லோ பண்ணலாம், ஃபாஸ்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி 70th ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வச்சுட்டு ப்ளே பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ இதோட டேஞ்சன்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணும், அப்போ தான் ஈக்குவலாக வரும். நான் என்ன பண்ணுறேன், அனிமேஷன் கிராஃப் எடிட்டரில் போயிட்டு இதோட மூவ் ஆப்ஷன் மட்டும், இந்த ஃப்ரேம் மட்டும் என்ன பண்ணுறேன், ஃப்ரேம் லாஸ்ட் ஃப்ரேம் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டேஞ்சன்ட் வந்து ஈக்குவல் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் ஃப்ரேம் லாஸ்ட்டு ஸ்பீட் பண்ணால் ஓகே. இங்கே வந்துட்டு அந்த ஷேக்கிங் இருக்குது இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி, இங்கே வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு, இல்லைன்னா இன்னும் இதோட வேல்யூ வந்து செலக்ட் பண்ணிட்டு இதோட வேல்யூ, இங்கே இருக்கிற வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். ஆட்டோ கீ ஆன் பண்ணிட்டு இன்னும் மூவ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ இங்கேருந்துட்டு இப்படி வந்துட்டு ஓகே, நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து நின்றுட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் ஷிஃப்டி டபிள்யூ கீ வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வேறு டைரெக்ஷனில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்படி மூவ் பண்ணி இங்கே மூவ் பண்ணிட்டு ரொட்டேட் இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்துட்டு இப்படி போகுது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லைட்டாக ரொட்டேட் கொடுக்குறோம். ஓகே, அதே மாதிரி டைரெக்ஷனும் சேஞ்ச் பண்ணுறோம். ஈ ஃப்ரேம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இங்கே வரும்போது அதே மாதிரி ஸ்லைட்டாக இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போகும்போது இன்னும் ஸ்லைட்டாக இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரேம்ஸ் ப்ளே பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணலாம். ஓ, ஷேக் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே போகுது. ஸோ இங்கே போகும்போது இன்னும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ரேமில் வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த ரொட்டேஷனில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், இங்கே ரெண்டு ஸ்டெப்பு மூவ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகே ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மேலே மாற்றின மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஆங்கிள் டைரெக்ஷன் மட்டும் மாற்றிக்கலாம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுது, அப்படியே போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எஃப் ஃப்ரேம் கொடுத்து இங்கே வச்சு செக் பண்ணி பார்ப்போம், ரைட்? ஸோ இங்கே வச்சுட்டு இந்த ஆங்கிளில் செக் பண்ணி பார்ப்போம். சரி, லாஸ்ட் ஃப்ரேம் லாஸ்ட்டு ப்ளே. ரைட், ஓகே.
பர்ஃபெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் ஆகுது இல்லையா, இந்த செகண்ட் என்ன பண்ணுறோம் அதை லான்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணும்போது, ஓகே இங்கேருந்து ஒரு செகண்ட் வந்து இது ஸ்டாப் ஆகுது ரைட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுலேருந்து வந்து இங்கே வந்துட்டு ஒரு செகண்ட் வந்து ஸ்டாப் ஆகும், அப்புறம் போகும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம இங்கே ஒரு கேமரா செட் பண்ணணும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, அப்புறம் செட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த இது ரெண்டையும் செலக்ட் பண்ணோம்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இது வந்து நம்ம பேரண்டிங் இதில் பேரண்டிங் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நம்ம இப்போ என்ன பண்ணுறேன், இப்போது இந்த இடத்துல ஃப்ரேம் வச்சுட்டு செலக்ட் பண்ண ஃப்ரேம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இங்கே வச்சுட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் இடபிள்யூ கொடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே வந்து இது வந்து பிளெண்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள் இப்போ அது அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் மோடுன்னு பார்த்தீங்கன்னா பிளெண்ட் பேரண்ட்டுங்க ஜீரோன்னு இருக்குது. ஓகே என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒன்னு கொடுத்தோன்னே அது கூட போகுது. அதே நான் ஜீரோன்னு கொடுத்தேன்னா இப்போ அது கூட போகாது, இங்கேயே ஸ்டாப் ஆயிடும். ஓகே ஸோ இங்கே நான் என்ன வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆங்கிளில் வச்சுட்டு ஒன்னு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் ப்ளே ஆகும், இங்கே வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் போதும் இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங்கில் இங்கே வச்சுட்டு இந்த பிளெண்ட் மோடை ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டட். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் முன்னாடி மூவ் பண்ணிக்கிறோம், ஒரு ஸ்டெப் முன்னாடி மூவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டட். அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் ஜீரோ பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டட். இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து ப்ளே பண்ணுறோம் வருது. ஸோ வந்துட்டு இங்கே ஸ்டாப் ஆகிட்டு அதை விட்டுட்டு போயிடுது. ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரேமில் லாஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு இது ரெண்டையும் மூவ் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே இது ரெண்டையும் மூவ் பண்ணிட்டு ஓகே ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட் ஃப்ரேம் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகே ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்க பிளெண்ட் ஷேப்பில் அதை நம்ம செலக்ட் பண்ணி பண்ணிவிட்டோம் ரைட்டுங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து அனிமேஷன் ஆகி அப்படியே ப்ளே ஆகி போகுது. ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே இருக்க பிளெண்ட் ஷேப்பில் அது வந்து ஆக்சுவலாக இப்போ பாம் போட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, வருது ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுச்சு. ஓகே ரைட் ரைட். ஸோ ரிலீஸ் பண்ணி விட்டு அது அழகாக இப்போ சேஞ்ச் ஆகிப்போகுது. ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த வந்து அனிமேஷன் வந்து இதோட பேசிக்ஸ் வந்து முடிச்சுக்கலாம். மாயா அனிமேஷன் ஃபார் பிகினர்ஸ் சீரீஸ் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த சீரீஸ் ஆஃப் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல சீரீஸோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.